டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள். எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ், டோட்மண்ட். எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜெர்மனி நாட்டு செய்திகளுக்காக வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராயனே, வணக்கம். ஜெர்மனி நாட்டின் உளவு நிறுவனம் வெளிநாட்டு உளவு நிறுவனங்களின் உதவியை பெற்று வருவதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியுள்ளன. ஜெர்மனியின் உளவுத்துறையானது தனது உளவு தகவல்களுக்கு வெளிநாட்டு உளவு அமைப்புகளுடைய உதவியில் தங்கி நிற்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது பிஎன்டி என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் வெளிநாட்டு உளவு அமைப்பினுடைய முன்னணி தலைவர்கள் கருத்து வெளியிடுகையில், ஜெர்மனியின் சில சட்டங்கள் இறுக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் சில தரவுகளை சேகரித்து வைக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும், இதேவேளையில் 50 தாக்குதல் சம்பவங்கள் தடுக்கப்பட்ட பொழுது இவர்கள் ஜெர்மன் உளவுத்துறைக்கு வெளிநாட்டு உளவு அமைப்புகளை தகவல் வழங்கியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக கடந்த கிழமை கஸ்போ பிராக்சல் என்ற நகரத்தில் வைத்து 2 ஈரானிய பிரஜைகள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்கள் உயிரியல் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான இரசாயன பொருட்களை வாங்குவதற்காக இவர்கள் முயற்சி செய்தார்கள் என்று வெளிநாட்டு, குறிப்பாக அமெரிக்க உளவு அமைப்பினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டின் மாநில அரசு ஒன்றின் நீதி அமைச்சராக கருப்பின பெண்மணி தேர்வாகியுள்ளார். தியூரிங்கன் மாநிலத்தினுடைய புதிய நீதி அமைச்சராக கருப்பின பெண்மணியான டோரின் டென்ஸ்டட் என்ற பெண் பதவி பிரமாணம் செய்ய உள்ளார். அதாவது வருகின்ற பிப்ரவரி மாதம் இவர் இந்த பதவி பிரமாணத்தை மேற்கொள்வார் என்றும், இதேவேளையில் இவர் இவ்வாறு அந்த மாநிலத்தினுடைய நீதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளமைக்கு இவருக்கு எதிராக பல விசனமான கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். இதே வேளையில் இந்த டோரின் டென்ஸ்டட் என்பவரும் ஒரு போலீஸ் அதிகாரி என்றும், பின்னர் இவர் அந்த மாநிலத்தினுடைய போலீஸ் அமைப்பு சம்பந்தமான நிலையத்தில் கடமையாற்றியதாகவும் தெரிய வருகின்றது. ஜெர்மனியின் நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி மெகா சேல், மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தினசுகளும் 25% 50% விலை கழிவு. முன்சனில் 14 தேதி காலை 10 முதல் மாலை 5 வரை, 15 தேதி காலை 10 முதல் மாலை 5 வரை நூரன் பர்க்கில் 70% வரை விலை கழிவு. நியோரா மெகா சேல். ஜெர்மனி சார்லண்ட் சாலூயிஸ் பகுதியில் பணம் எடுத்துச் செல்லும் வாகனத்தில் இருந்து கொள்ளை சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது. ஜெர்மனியின் ஒரு மாநிலமான சால்புர்கனின் சான் லூயிஸ் என்ற பிரதேசத்தில் இருக்கின்ற லண்டஸ் பங்க் என்று சொல்லப்படுகின்ற மாநில வங்கியிலிருந்து பணத்தை பெற்று இந்த பணத்தை கை ஒரு வாகனத்தில் ஏற்றி சென்ற பொழுது இந்த வாகனத்தின் மீது சாரமரியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதாவது வாகனத்தை மோதி வெடிக்க வைத்து பின்னர் இந்த தாக்குதலாளிகள் வேறு வாகனங்களில் தப்பியோடியதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இவர்கள் எவ்வளவு பணத்தை கொள்ளையடித்தார்கள் என்று விவரங்கள் தெரியாத நிலையில் தற்பொழுது இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பிரான்ஸ் நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜெர்மனியிலிருந்து வருகின்ற பத்திரிகையானது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. இதேவேளையில் சில வேளைகளில் இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் பிரான்ஸ் நாட்டில் வைத்தும் விசாரணைக்கு உள்ளாக்கப்படலாம் என்றும் இந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகையானது தெரிவித்திருக்கின்றது. பொது போக்குவரத்துகளில் மக்கள் முகக்கவசம் அணிய தேவையில்லை என்று மாநில அரசு அறிவித்திருக்கின்றது. வருகின்ற மாசி மாதம் 1 தேதியிலிருந்து நோட்டர் பேஸ்பான் மாநில சுகாதார அமைச்சின் கருத்தின்படி பொது போக்குவரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் எதிர்வரும் காலங்களில் முகக்கவசத்தை அணிய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறப்பட்டிருக்கின்றார். இதேவேளையில் மத்திய சுகாதார அமைச்சர் கார்ல் லவுட்டர்பாக் அவர்களும் மாசி மாதத்தில் இருந்து பொது போக்குவரத்தில் இவ்வாறான முகக்கவசத்தை அணிய வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை முன்மொழிந்திருக்கின்றார். இதேவேளையில் ஜெர்மனியில் தற்பொழுது கொரோனா நோய் தொற்று வீதம் குறைவடைந்து வருகின்றது. அதாவது கடந்த 24 மணித்தியாலத்தில் 10,609 பேரும், இதேவேளையில் கொரோனா நோய் தொற்று வீதமானது 100,000 பேருக்கு 104.1%, இதேவேளையில் கொரோனாவால் இறந்தவர்கள் எண்ணிக்கை 150 இருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் வருமானம் குறைவாக பெற்றுக் கொண்டிருப்பவர்களும் புதிய வீடுகள் கட்டுவதற்குரிய கடனை மிக குறைந்த
வட்டியில் பெற்றுக் கொள்ளலாம் என அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. ஜெர்மனியின் கட்டிட நிர்மாணத்துறை அமைச்சர் கிளாரா காய்பிட்ஸ் அவர்கள் இந்த வருடம் 1/6/2023 வருமானம் குறைந்தவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டுவதற்கு குறைந்த விலை வட்டி வீதத்தில் கடன் கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார். அதாவது இவர் ஒரு குடும்பத்தில் வருமானமாவது மாதம் 1,60,000 யூரோ வரை இருந்தால் அவர்களுக்கு KFW என்ற வங்கி மூலம் குறைந்த வட்டி வீதத்தில் இந்த கடனாக பணம் வழங்கப்படும் என்றும், இதே வேளையில் மேலதிகமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 10,000 யூரோ வழங்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த வருடம் மட்டும் இந்த நிதி திட்டத்திற்காக 350 மில்லியன் யூரோக்கள் செலவிடப்படும் என்றும் கூறியிருக்கின்றார். இதே வேளையில் அவர் இன்னொரு விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 2026 வரை ஜெர்மன் அரசாங்கமானது இவ்வாறு புதிய வீடுகளை கட்டுவதற்கு ஊக்குவிப்பதற்காக 14.5 பில்லியன் யூரோக்களை முதலீடு செய்ய உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அதே வேளையில் இந்த 14.5 பில்லியன் யூரோக்களும் முற்று முழுதாக இதற்காக செலவிடப்படும் என்ற கருத்தையும் ஒரு பத்திரிகையில் நேர்காணலின் பொழுது இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டோட்மோன். இனி உலக செய்திகள். இன்றைய தினம் ரஷ்யாவின் விமானப்படையானது உக்ரைன் தலைநகரம் கியேவின் மீது பாரிய தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. அதாவது 13 டூப்ளோ வகை விமான குண்டுவீச்சு விமானங்கள் இப்பிரதேசத்தை வட்டமிட்டு பாரிய சேதத்தை விளைவித்ததாகவும், இவ்வாறு இவர்கள் இந்த குண்டு தாக்குதலை மேற்கொண்ட முக்கிய காரணமாக இப்பிரதேசத்தில் உள்ள மக்களை அகதிகளாக ஐரோப்பாவிற்கு அனுப்புவதன் மூலம் மேற்குலக நாடுகள் இவ்வகையான ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாவதன் மூலம் உக்ரைன் நாட்டுக்கு உதவி செய்யாமல் விடுவதை தடுப்பதற்காக ரஷ்யா அதிபர் பூட்டினுடைய ஒரு தந்திர உபயமான நடவடிக்கை என்று இது கவனிக்கப்படுகின்றது. இதே வேளையில் கருங்கடல் பிரதேசத்தில் இருந்து ரஷ்யா கடற்படையானது தனது 10 கடற்படை கப்பல்களை அகற்றியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு அகற்றியதற்கு முக்கிய காரணமாக உக்ரைன் நாட்டினுடைய தாக்குதல்கள் இந்த கடற்படை கப்பல் மீது நிகழலாம் என்ற அச்சத்தின் காரணமாக இப்பிரதேசத்திலிருந்து ரஷ்யாவானது தனது கடற்படை கப்பல்களை நகர்த்தியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இன்றைய தினம் இலங்கையின் அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இலங்கையின் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தியிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது சர்வதேச நாணய நிதியத்துடன் தாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாகவும், இந்த பேச்சுவார்த்தையானது வெற்றிகரமாக முடிவடைந்ததாகவும், இதன் அடிப்படையில் 2024 இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனை ஒரு நேர்த்தியான நிலைக்கு செல்லும் என்றும் அவர் கூறிப்பட்டிருக்கின்றார். இதே வேளையில் இதுவரை காலங்களும் சமுத்தி திட்டத்தின் மூலம் மக்களுக்கு கொடுக்காமல் விடப்பட்டிருந்த அரிசி மத்திய உதவிகள் வருகின்ற மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் வழங்கப்படும் என்றும், அதாவது குடும்பம் ஒன்றுக்கு தலா 10 கிலோ அரிசிகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதே வேளையில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாட்டு மக்கள் ஒன்றுணைய வேண்டும் என்ற அழைப்பையும் அவர் விடுத்திருக்கின்றார். மிக்க நன்றி. மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 0078 00